ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் வைரஸ் 32. இது பயங்கர த்ரில்லிங்கான ஒரு ஹாரர் ஜாம்பி மூவி. இது ஆல்ரெடி நீங்க பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு, நானும் ஒரு தடவை சொல்றேன். கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசான பாட்டி தன்னோட பறவைகளை காணுமே தேடிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த வீட்டுல இருக்க தாத்தா அந்த பறவைய நசுக்கி அதோட பிளட் எல்லாம் மூஞ்சில தடவிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கொடூரமா உட்காந்துட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து விடுறாரு. இங்க பாரு குழந்தைய நீ பாத்துக்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக, அம்மா எனக்கும் வேலை இருக்கு அப்படின்ட்டு அவ சொல்றா. இங்க பாரு குழந்தைக்கு நீயும் தான் அம்மா, குழந்தைய நீயும் பாத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவ ஆபீஸுக்கு கூட்டிட்டு போயிடுறா. ஏன்னா அவளுக்கு அன்னைக்கு ஷிப்ட் இருக்குது, ஒரு செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சோ என்ன பண்ண முடியும், குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போக முடியாதுன்ற ஒரே ரீசன்னால கூட்டிட்டு போயிருக்கா. அங்க போனோம்னா அம்மா இவ்வளவு இருட்டா இருக்கு, இதுல தனியாவா வேலை பண்றீங்கன்னு அம்மாவுக்குதான் கராத்தே எல்லாம் தெரியுமே அப்படின்ட்டு ஆக்சன் எல்லாம் பண்ணி காட்டுறா. அதே ஆபீஸ்ல ஒரு ஸ்டேடியம் இருக்கு, பாஸ்கெட் பால் ஸ்டேடியம், இந்த இடத்துல நீ இருமா. இங்க பாரு என்கிட்ட மொபைல் இருக்கு, இதுல இங்க இருக்கிற மொத்த இடத்த கேமராவும் இருக்கு, நான் ஒரு ரவுண்ட்ஸ் போய் ஆகணும், நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வர வரைக்கும் நீங்க பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு கிளம்புறா. நான் வரேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல, இல்ல நான் போற இடம் எல்லாம் கொஞ்சம் டார்க்கா இருக்கும், அப்படி ரவுண்ட்ஸ் போகலன்னா நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும், நீ இங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறா. அந்த குழந்தையும் அவங்க பால் விளையாண்டுட்டு இருக்க, இவ மேல வந்தவ ஆபரேட்டர் ரூம்ல இருந்து எல்லா சிசிடிவியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தையும் பாக்க, ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு போனவ அப்படியே வெளியில எட்டி பாக்குறா. கீழே ஒரு கார் எரிஞ்சிட்டு இருக்கு, ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல 911 போலீஸ்க்கு கால் பண்றா, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லங்க. அதுக்கு பக்கத்துலயே ஒரு போன் பூத் இருக்கு, அதுல இவருக்கு தெரிஞ்ச டேவிட்னு ஒருத்தர் இருக்காரு. அங்க பாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி, ஐயோ இங்க நிறைய பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு, நீ உள்ளுக்குள்ளே இரு, வெளியில எக்காரணத்தை கொண்டு வந்துடாத, அதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ, நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல, திரும்ப போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. இருக்கிற மானிட்டர்ஸ் எல்லாத்துலயும் பொண்ணும் அதே பாஸ்கெட் பால் கிரவுண்ட்ல தான் விளையாண்டுட்டு இருக்கா. சரி அந்த ரூமுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவ கீழே இறங்கி போகும்போது அங்க போய் பார்த்தா குழந்தைய காணும். இந்த சமயத்துல மேலே யாரோ ஒருத்தன் கடகடன் ஓட, ஏய் யார் நீ, எங்க ஓடுற அப்படினு சொல்லிட்டு இவ கத்த, அவன் நேரா இவள நோக்கி ஓடி வரான் பாருங்க. பயங்கர ஃபோர்ஸா ஓடி வந்த அவன் முகம்லாம் பிளட், ஓடி வந்து இவள தாக்க வரான். கையில வச்சிருக்க ஸ்கேட்டிங் போர்டாலே ஒரே அடி அதே இடத்துல மயக்க மூட்டு அவன் விழ. திரும்பவும் அந்த ஜாம்பி டக்குன்னு எழுந்து இவள துரத்த ஆரம்பிக்கும். கடகடன் ஓடி போய் வேற இடத்துல ரூம்ல செக் பண்ணி பாக்க, அங்க பார்த்தா வெளியில நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல இவளுக்கு, குழந்தைய வேற காணோம். அங்க ஒரு விஷயத்த நோட் பண்றா, ஜாம்பிஸ் என்னன்னே தெரியல எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நிக்குது. எவ்வளவு நிமிஷம் நிக்குதுங்கறத நோட் பண்றா, 32 seconds அப்படியே நிக்குதுங்க. டேவிட் போன் பூத்ல இருந்து பேசினாரு இல்லைங்களா, அவரு இறந்து போய் கிடக்குறாரு, பக்கத்துலயே ஒரு ஜாம்பி சில மாதிரி நின்றுட்டு இருக்கு. சரி நான் ஐரிஸ் போய் கடகடன்ட்டு என்ன பண்றா, நம்ம பொண்ணு எங்க இருக்கான்னு சிசிடிவி கேமரால செக் பண்ணலாம் அப்படின்ட்டு செக் பண்ணும் போது அங்க இருக்க மானிட்டர்ல ஒரு ரூமுக்குள்ள இருக்கா. அங்க ஒரு டெலிபோன் இருக்கு, கால் பண்ணி அம்மா நீ அங்கே இரு, எங்கேயும் போயிடாத, வெளியில பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீ கதவை வந்து யார் தட்டினாலும் திறக்காது, 1 1 2 3 அப்படின்னு தட்டுவேன், அந்த சவுண்ட் வந்தா மட்டும் நீ தொற அப்படின்னு சொல்லிடுறா. இன்னொரு மானிட்டர்ல அந்த ஃபுட்டேஜ்ல ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்கா, ஒரு குழந்தையும் ஒரு பெரியவரும். இந்த பெரியவரோட கையில கன் இருக்கு, நம்ம பொண்ணு போய் காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பி பார்த்தா இவங்க ஸ்கேட் போர்ட்ல அடிச்சாங்களே ஒரு ஜாம்பி, அது அழகா நடந்து வந்துட்டு இருக்கு. இவங்களதான் நோக்கி நடந்து வருதுன்னு தெரியுது, டக்குன்னு இவங்க போய் டேபிள் கடியில ஒலி அது உள்ள வந்து ஃபுல்லா செக் பண்ணி பாக்குது, சவுண்டே இல்லாம அப்படியே இருக்காங்க. சாமி எங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பூனை அங்க வர அதை புடிச்சு தரையிலே அடிச்சு சாகடிக்குதுங்க. பூனைய கொண்ட சாம்பி 32 seconds அப்படியே நிக்குதுங்க. இத நல்லா டைமிங் வச்சு இவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, இந்த சாம்பி என்ன பண்ணதுன்னா ஏதாவது ஒண்ணுதான் கொன்னுட்டு அதுக்கப்புறம் 32 seconds அப்படியே நிக்குது உறைஞ்சு போய். அங்கிருந்து போய் ஒரு சேஃபான இடத்துல உட்காந்துட்டு குழந்தை என்ன பண்றான்னு மொபைல்ல தான் சிசிடிவி கனெக்டா இருக்குல்ல, அதை பாத்துட்டு இருக்கும் போது குழந்தை இருக்க ரூம் யாரோ ஒரு குண்டு பொம்பளை வந்து டப்பு டப்புன்னு தட்டிட்டு இருக்கு. அதை பார்த்து இவ கதறிட்டே இருக்கா, குழந்தைக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு. அதே மாதிரி வெளியில ஒரு கார் எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஒருத்தர இன்னொரு சாம்பி அடிச்சிருக்கும், அடிச்சு முடிச்சுட்டு அவரை கொன்னுட்டு கரெக்டா கொஞ்ச நேரத்துல ஃப்ரீஸ் ஆயிடுதுங்க, அதுவும் கரெக்டா 32 seconds ஃப்ரீஸ் ஆகுதுங்கிறத இவர் கிளியரா நோட் பண்ணிக்கிறார். இப்படி ஒவ்வொரு இன்சிடென்ட்டை இவர் நோட் பண்ணவ, என்ன நம்ம குழந்தைய போய் காப்பாத்தலாம், அவ அந்த ரூம்ல எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனா, நிறைய லாக்கர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கிராஸ் பண்ணி போனா இங்க ஜாம்பி இருக்குதான்னு பாலை தூக்கி போட்டு செக் பண்ணி பாக்க, எதுவும் இல்ல வரல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனவள டக்குன்னு ஒரு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணிடுது. இப்ப எங்க இருந்தோ வந்த மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வளவு காப்பாத்துறாரு, காப்பாத்தினது மட்டும் இல்லாம ஸ்விம்மிங் பூல்ல குதி குதின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க உடனே சாம்பியும் அவங்கள துரத்திக்கிட்டே ஸ்விம்மிங் பூல்ல குதிக்குது. குதிச்ச சாம்பியால நீந்த தெரியல, மூழ்கி இறந்து போயிடுது. பாத்தியா, சாம்பியால தண்ணியில நீந்தவும் முடியாது, மூச்சிடவும் முடியாது, அது இறந்துடும். இதை நான் கவனிச்சிருக்கேன் ஆல்ரெடி, அதனாலதான் நான் உன்ன இது மாதிரி செய்ய சொன்னேன். இங்க பாரு பொண்ணு, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் கைய பாரு, எனக்கு எந்த ஒரு இன்ஃபெக்டும் ஆகல. அதே மாதிரி அவளும் கைய காட்டுறா, அவளுக்கும் எந்த இன்ஃபெக்டும் ஆகல. சாம்பி வைரஸ் வந்து தாக்குச்சுன்னா கையில ஒரு கரும்புலிகள் வர மாதிரி இருக்குங்க, அதுதான் அறிகுறி. நோ ப்ராப்ளம், என்னோட பொண்ணு நான் காப்பாத்தணும், அதுக்காக நான் இங்க இருந்து போய் ஆகணும்னு அவ சொல்றான். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப்
பண்ணணும். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில ஜாம்பிகளால ப்ராப்ளம் வந்து நாங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், உங்களுக்கு நீ தான் டெலிவரி பார்க்கணும். எனக்கு டெலிவரி எல்லாம் பார்க்க தெரியாதுன்னு அவ சொல்ல இல்ல, நான் நிறைய யூடியூப் சேனல்ல பாத்திருக்கேன் எப்படி பண்றதுன்ட்டு, நான் கைட் பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு வழியா ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை போய் பாக்குறா. கைகால்கள்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இவனோட ஒய்ஃப் ஒரு ஜாம்பிங்க, நாய்க்கு பூனைக்கு மனுஷனுக்கெல்லாம் டெலிவரி பாத்துரலாம், ஒரு ஜாம்பிக்கு டெலிவரி பார்க்க சொன்னா எப்படி அப்படின்னு முடியாதுன்னு, நீ முடியலன்னு சொன்னீனா உன் பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு இவன் சொல்ல, பொண்ணை பத்தி எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, உன் பொண்ணை நான் தான் ஒரு இடத்துல சேஃபான இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், உன் கதையை முடிச்சிரு அவ கதையை முடிச்சிருவே அப்படிங்கிறான். சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறா. ஒரு வீல் சேர்ல வச்சு ஜாம்பிய தள்ளிக்கிட்டே போறாங்க, போற வழியில பேசிக்கிட்டே போறாங்க. கையில ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துச்சு, அதை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா கோவங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சு. சின்ன அவர் வயித்த அவளே கிழிச்சிக்க பார்த்தா, பக்கத்து வீட்டுல இருக்கிற தாத்தா அதே மாதிரி மூர்க்கமா நடந்துகிட்ட, அவரை தண்ணியில புடிச்சு தள்ளிவிட்டேன், அப்பதான் எனக்கு தெரியும் ஜாம்பிகளுக்கு தண்ணினா பயம் அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அதுல சுத்தமா தண்ணியே இல்லைங்க. அங்க ஒருத்தன் துள்ளு துடிக்க படுத்துட்டு இருக்கான், யாரு அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கிட்ட போய் பார்த்தா தன்னோட ஹஸ்பண்ட், அவரு ஒரு ஜாம்பி கிடைச்சிருச்சு, அவரும் இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல அவரும் ஜாம்பி ஆக போறாருங்க. அதுக்குள்ள தன்னோட இறந்து போன மகனை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவனுக்கு பர்த்டே இல்லையா, அவனோட சாவுக்கு நீ காரணம் கிடையாது, கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் காரணம் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமா பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்க அவரோட ஹஸ்பண்ட் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட மத்த ஜாம்பிங்க அந்த இடத்தை நோக்கி வருதுங்க. இல்ல நம்மளால தப்பிக்க முடியாது, எல்லா சாமியும் நம்மள ரவுண்ட் கட்டுதுன்னு சொல்ல, ஐரிஷ் தன்னோட பேக்ல கலர் கலரா ஸ்மோக் எடுத்து வச்சிருந்துப்பா. அந்த ஸ்மோக் எல்லாம் எடுத்து போட்டோன்னா அந்த இடமே புகையா போயிடுது, யார் எது தப்புல இருக்காங்கன்னே தெரியல. அந்த சமயத்துல ஒரு ஜாம்பி வந்து பிரெக்னண்டா இருக்க ஒய்ஃபோட வயிற்ற கிழிக்க பாக்குது, அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஜாம்பியா இருக்க அவங்க ஒய்ஃபுக்கு டெலிவரியும் பாத்துறாங்க. ஆண் குழந்தையும் அழகான குழந்தை பிறந்துருது, ராகுல்னு அதுக்கு பேரும் வைக்கிறாங்க. ஜாம்பி தான் கொஞ்ச நேரம் டயர்ட் ஆயிடும் இல்லைங்களா, அந்த நேரத்துல குழந்தைய கையில கொடுத்தோன்னு டைமும் முடிய போகுது, இவ எவ்வளவு கத்துறா இல்லங்க, 32 seconds தான், அது வந்து காமா இருக்கும் ஃப்ரீஸா இருக்கும், அதுக்கப்புறம் மூர்க்கமா மாறிடும், குழந்தைய வாங்கு வாங்குன்னு சொன்னா ஒரு வாங்கவே இல்ல. அந்த சமயத்துல கரண்ட் கட்டாக திடீர்னு பார்த்தா குழந்தையும் காணும் பெத்த தாயையும் காணும். தூரத்துல போய் பார்த்தா குழந்தைய வச்சுக்கிட்டு அது கடிக்கலான்னு ட்ரை பண்ணுது. இவர் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, உன்னோட குழந்தைமா உனக்கு பிறந்துச்சு, இது நம்ம குழந்தை, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறாரு. எதையும் கேட்காத அந்த சுவாமி குழந்தைய கடிக்கிற நேரத்துல டக்குன்னு துப்பாக்கியால தன்னோட ஒய்ஃபையே சுட்டுறாரு. ஒரு வழியா குழந்தைய மீட் எடுத்து, என்னோட குழந்தைய நான் காப்பாத்தி கொடுத்துட்டேன், என் பொண்ணு எங்க இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்க, அவ ஒரு பாய்லர் ரூம் குள்ள இருக்கா, நீ போய் செக் பண்ணி அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். இவளும் பாய்லர் ரூம் குள்ள போறா, ஏதாவது ஜாம்பி இருக்குதான்னு செக் பண்ணிட்டே போகும்போது அங்க போனா ஒருத்தர் இறந்து போய் கிடக்குறாரு, அவர் பக்கத்துல கன் இருக்கு. அதே மாதிரி அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குங்க, அந்த நெருப்புல ஒரு குழந்தை கருகி இறந்து போய் கிடக்கு. அதை பார்த்த உடனே நம்மளோட பொண்ணு தான் இறந்துட்டா, இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல கிடந்த கன்னை எடுத்து இவ தன்னை தானே சுட்டுக்க போறா. அந்த சமயத்துல அங்க எலிகள்லாம் ஓடி வருது. அந்த எலி எந்த சைடு ஓடுதுன்னு பார்க்கும் போது டோர் லாக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதுல இந்த ஆபீஸ்க்குள்ள முதல்ல வரும்போது இவ கை வச்சு பாத்துருப்பா, அப்ப கிரீன் கலர் லைட் எரியும், பட் இவளோட குழந்தை கை வைக்கும் போது ரெட் கலர் லைட் எரியும். சோ ரெட் கலர் லைட் எரியறதுனால இன்னும் நம்ம பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கா, அவதான் இந்த ரெட் கலர் லைட் ஆன் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ரெட் கலர் லைட் எங்கெல்லாம் எரியுதோ அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கா. அதோட முடிவுல ஒரு ரூம் இருக்குங்க, அந்த ரூம் க்ளோஸ்ட்ல இருக்கு, இதுக்குள்ளதான் நம்ம பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணு கூப்பிட்டு பாக்குறாங்க. பொண்ணு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காததுனால ஓ நம்ம 1 1 2 3 அப்படின்னு நாக் பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி நாக் பண்ணலாம், நாக் பண்ணோம்னா கதவு ஓபன் பண்ணப்படுது. உள்ள பார்த்தா தன்னோட பொண்ணு இருக்கா, ஐரிஸ்க்கு இப்பதான் உயிரே வருதுங்க. குழந்தைய ஆழ தழுவி அழ ஆரம்பிக்கிறான். இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது பயங்கர ரிஸ்க் இல்ல, ஏன்னா குழந்தை வேற கையில இருக்கா, அப்படி போறதுன்னு தெரியாம ஹஸ்பண்டோட கார் சாவி மட்டும் கையில இருக்கும். எடுத்துட்டு கார் எடுத்துட்டு தப்பிக்கலாம்னு நினைச்சு போயிட்டு இருக்கும் போது அவங்க போறத சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு ஜாம்பி பாத்துட்டு இருக்கு. இவ ஸ்கேட்டிங் போர்டால அடிச்சா இல்லையா அந்த ஜாம்பி. இனி இவங்க எஸ்கேப் ஆகி போலான்னு பார்த்தா நிறைய ஜாம்பி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு நிக்கிறாங்க, அதுக்கு கீழே பார்த்தா ஒரே கொச்ச கொச்சன்னு எலிகள். சரி இந்த எலிய வச்சு ஏதாவது ஒண்ணு பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா எலியும் ஜாம்பி இருக்கிற இடத்துக்கு துரத்தி விடுறா. ஜாம்பிகள் ஒரு விஷயத்த வேட்டையாடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் இல்லையா, அந்த கேப்ல நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு பிளான் பண்றா. அதே மாதிரி செய்யவும் செய்யறா. எல்லா ஜாம்பிகளும் ரெஸ்ட் எடுத்தோம்னா மெதுவா அந்த இடத்த விட்டு போகலான்னு ட்ரை பண்ணி போறா. எல்லா ஜாம்பிகளும் அவளையே குறுகுறுன்னு பாக்குதுகள், ஆனா ஒண்ணும் செய்யல. 32 seconds எல்லா ஜாம்பியும் கிராஸ் பண்ணி போகணும். நெஞ்சே பதற வைக்கும் இந்த காட்சி. கடைசி நிமிஷத்துல ஒரு ஜாம்பி டக்குன்னு இவளோட கைய பிடிக்குது, ஏன்னா அது சுய நினைவுக்கு திரும்பிட்டு இருக்குது இல்லையா. அந்த சமயத்துல அவ கைய விளக்கிட்டு ஓடுறதுக்குள்ள அது கைய விடவே இல்ல, டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுடலான்னு பார்த்தா அதுல புல்லட்டே இல்ல. கீழ கிடக்குற கம்பி எடுத்து அதை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள டைம் ஃபுல்லா முடிஞ்சிருதுங்க. எல்லா ஜாம்பியும் மொத்தமா இவங்களை துரத்திட்டு வர உங்க கடகடன் ஓடி போய் அவங்களோட கார் இருக்கும் இல்லையா அதுல ஏற ட்ரை பண்றாங்க. நிகவ் ஏறிடுறாங்க, அதுல பார்த்தா பஞ்சர் ஆகி போய் கிடக்கு, கார் வீல்ல சுத்தமா காத்தே இல்ல. இந்த காரை எடுத்துட்டு அவங்க கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க, மொத்த ஜாம்பியும் அந்த காரை ரவுண்ட் போட்டுருது. இவங்க மொத்தமும் அந்த காரை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள யாருமே இல்லங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த கார் மூவ் ஆற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு சப்வே வழியா தப்பிச்சு போயிருப்பாங்க. ரெடி இவங்க சப்வே வழியா போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அங்க பார்த்தா குழந்தையோட லூயிஸ் உட்கார்ந்துட்டு இருக்கான். கேட்டுக்கு அந்த
பக்கம் இருக்கான். ஏன் நடக்காம உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டோம்னா, நான் இன்ஃபெக்ட் ஆயிட்டேன், குழந்தைய மட்டும் உன்கிட்ட கொடுத்துறேன், நீ எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்தி வளர்த்துக்கோ, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுவேன், கேட்டுக்கு அந்த பக்கம் வந்தா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய மட்டும் கொடுக்குறான், நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடுன்னு சொல்லி. அந்த சமயத்துல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பாத்துட்டு இருந்த இல்லையா, அந்த ஜாம்பி அங்க வந்துருது. அதுகிட்ட இருந்து தப்பிக்க பயங்கரமா போராடிட்டு இருக்கு. பக்கத்துல கார் இருக்கும் இல்லையா, அதுல ஸ்டாப்லி பின் போடுற மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கும், அதை எடுத்துடுறா. அதை எடுத்து அந்த ஜாம்பிய தாக்க பார்க்க அந்த ஜாம்பி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இவ்வளவு போட்டு புரட்டு புரட்டுன்னு அடி பின்னி எடுத்தது. ஆஸ் விஷுவல் அதுவும் 32 seconds அந்த டைம் எடுத்து ரெஸ்ட் எடுக்கும் இல்லையா. அந்த சமயத்துல இந்த குழந்தை என்ன பண்ணுது, காதை பொத்திட்டு நின்றுட்டு இருக்கும். எந்த சத்தமும் கேட்காததுனால திரும்பி பார்த்து இந்த ஜாம்பி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறதுனால அந்த ஸ்டாப்லி எடுத்து அந்த ஜாம்பியோட தலையிலேயே போட்டுருது. இந்த குழந்தை அது மாதிரி பண்ணோன்னா அந்த ஜாம்பி அதே இடத்துல இறந்துருது. அம்மா பாக்குறா பயங்கரமா அடிப்பட்ட நிலைமையில, நகரவே முடியாத நிலைமையில கிடக்குறா. என்ன பண்றது, நீங்க இல்லாம என்னால எப்படிமா வெளில போக முடியும், வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு டூயிஸ் கிட்ட இருக்க குழந்தையும் வாங்கிட்டு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வெளியில வராங்க. எப்படியாவது கடற்கரைக்கு போயிட்டு வேற நாட்டுக்கு கப்பல்ல போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கடற்கரைய பாக்குறாங்க. கடற்கரையே கொந்தளிச்சு போய் கிடக்குது, எல்லா கப்பல்களும் நெருப்பால எரிஞ்சிட்டு இருக்கு. இனிமே எப்படி இவங்க வாழ போறாங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப வித்தியாசமான இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.